செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தமிழகம் நடத்துவது நமக்கு கிடைத்த பெருமை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டின் செஸ் தலைநகரமாக விளங்குவதாக கூறினார். நான்கே மாதங்களில் செஸ் போட்டிகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குறுகிய காலத்தில் சிறப்பான பணியை மேற்கொண்டுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறினார். குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது 20,000 வீரர்களுடன் செஸ் போட்டிகளை நடத்தியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் விளையாட்டுப் போட்டிகள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அவர் என்றும் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் போட்டிகளை தொடங்கி வைப்பது சிறப்பு வாய்ந்தது என்று அவர் கூறினார். தொடக்க விழா இங்கு நடைபெற்றாலும் போட்டிகள் மாமல்லபுரத்தில் நடக்கவுள்ளதாக கூறிய அவர் இந்தியாவின் 73 செஸ் கிராண்ட் மாஸ்டர்களில் 23 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டார். தமிழகம் விளையாட்டுத்துறை மட்டுமின்றி தொழில்துறை சுற்றுலாத்துறை ஆகியவற்றிலும் வளர்ந்து வருவதாகவும் இது மேலும் உயரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இப்போட்டியின் மூலமாக தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல சுற்றுலாத்துறையும் தொழில்துறையும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையவிருக்கிறது. இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மதிப்பும் தமிழ்நாடு அரசினுடைய மதிப்பும் பெருமளவு இன்று முதல் மேலும் மேலும் உயர்கிறது. இந்த உயர்வு என்பது மிக சாதாரணமாக கிடைத்து விடுவது அல்ல. சரியான திட்டமிடல், கடின உழைப்பு, அதனுடைய விளைவே இந்த உயர்வு.